பாப்லோ நெருடாவை வேறு எந்த காலத்தை விட இந்த காலத்தில் நினைவு கூறுவது என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த படைப்பு பல்வேறு கேள்விகளை நினைவுகளை நமக்கு எழுப்பியிருக்கிறது. அப்படியான ஒரு படைப்பை கொடுத்த இயக்குனர் பகு அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக வந்து ஒரு அதிகாரத்தினுடைய அந்த உக்கரத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கலைஞன் அச்சமின்றி, மரணத்தை பற்றின எந்த அச்சமும் இன்றி அந்த அதிகாரத்தை ஒரு எல்லலோடும், அந்த அதிகாரத்தை துணிச்சலோடும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த அரசியலை, அந்த கணத்தை நம்மிடத்தில் உயிர்ப்போடு கொண்டு வந்த உன்னத கலைஞர் தோழர் நாசர் அவர்களுக்கும், அந்த அதிகாரத்தை வந்து அது அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படி மாறுறாங்க, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உலகத்தினுடைய எந்த அறத்தை பற்றியும் கவலைப்படாத ஒருவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கலைக்கு விரோதமானவர்களாக இருக்கிறார்கள், அன்பிற்கு விரோதமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நுணுக்கமான தன்னுடைய நடிப்பாற்றலின் மூலமாக வெளிப்படுத்திய அந்த தோழிக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு இந்தியாவில் புனே சிறையிலே பாப்லோ நெருடா இருக்கிறார். அவர் கல்கத்தாவிலே பாப்லோ நெருடாவினுடைய இடம் என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் அமர்த்தியா சென்னாக இருக்கலாம், அல்லது வரவரராக இருக்கலாம், அவர்களெல்லாம் பாப்லோ நெருடா சந்தித்த அதே ஆட்சி அதிகார எதேச்ச அதிகாரத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரவரராவுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த படம் மிக தெளிவாக சொல்கிறது. தோழர் சொல்லி சென்ற ஸ்டான் சாமிக்கு என்ன நடக்கிறது என்றால் இதைத்தான் நாம் இங்கே பார்க்க முடியும். அமர்த்தியா சென்னுக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு வந்து நம்மளுக்கு வந்து பாடிஸ்டாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, அகஸ்தோ பினோச்சிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லா இடத்திலும் அகஸ்தோ பினோச்சிட்டுகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பு வளர்வதில்லை, தாடி தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு நடுவில் இப்படியான ஒரு படைப்பை கொண்டு வந்து நமக்கு இந்த அதிகாரத்தினுடைய எதேச்ச அதிகாரத்தை மிக எளிமையாக புரிய வைத்த இந்த நிமிடங்கள் மிக மிக முக்கியமானவை. அது இந்த நெருக்கடி காலகட்டத்தில் நமக்கு வந்து அவங்க வாய்க்கு வந்து மாஸ்க் தான் போட்டிருக்காங்களே ஒழிய வாயை மூட முடியாது என்பதை சொல்லிட்டு இருக்காங்க. அன்பான தோழர்களே, ஒரு அற்புதமான படைப்பை படைத்திருக்கிறார்கள். இந்த படைப்பை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கும் அதை பெருமைப்படுத்துவதற்கும் இங்கே மேடைகளை திரண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், அவர் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட வேறு என்ன பெருமை இருக்க முடியும். இப்படியான ஒரு தலைமையின் கீழ் மரியாதைக்குரிய தோழர் திருமா அவர்கள் இருக்கிறார்கள், ஏனைய கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், முற்போக்கு இயக்கங்களாக நாம் அனைவரும் ஒன்று தான் இருக்கிறோம். நமது மேடை வலிமையானது. நாம் இந்த கலைஞர்களை உயர்த்தி பிடிப்போம். அவர்கள் மனிதத்தை உயர்த்தி பிடிப்பார்கள். முற்போக்கு நிச்சயம் வெல்லும். நன்றி.